السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة அல்லாஹ் யா ஹாதி. மிகுந்த கண்ணியத்திற்கும் மேலான மதிப்புக்குமுரிய நமது தளத்திலே இருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் நல்லடியாளர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்புக்கும் ஷஃபாஅத்துக்கும் தகுதியான பெருமக்களே, இன்று தளத்தின் வாயிலாக பணிக்கப்பட்ட தலையங்கம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகிய முன்மாதிரி, இதை பற்றி அடியேன் நிறைவான கருத்துக்களை பதிவு செய்யலாம். காலத்தின் கோலம், நேரத்தின் வேகம், இதையெல்லாம் அனுசரித்து இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை இங்கு நான் பதிவு செய்கின்றேன். பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த காமிலான பரிபூரணமான மனிதராக, பரிபூரணமான நபியாக வாழ்ந்தவர்கள். அவர்களை பற்றி நாம் எந்த துறையை நாம் முன்னோக்கினாலும் நிச்சயமாக அதிலே தோல்வி என்பது இருக்காது. உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ தலைவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கை உள்ரங்க வாழ்க்கை குறைவு இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், வெளிரங்க வாழ்க்கை வெற்றியாக இருக்கலாம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் மறைவிலும் பகிரங்கத்திலும் தெல்ல தெளிவான தெளிந்த ஓடையை போன்று அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. சிறந்த மனிதராக, எப்பொழுதுமே உண்மை பேசக்கூடியவர்களாக, நம்பிக்கைக்கு பாத்திரமான நட்சத்திரமாக, சிறந்த பிள்ளையாக, நல்ல நண்பராக, சிறந்த வணிகராக, சிறந்த வாலிபராக, நல்ல கணவராக, நல்ல தந்தையாக, நல்லதொரு ஆசிரியராக, அரசியல் சாணக்கியராக, போர்படை தளபதியாக, போர் தந்திரமிக்கவராக, சிறந்த பேச்சாளராக, வணக்க வழிபாடுகளில் ஜெயசீலராக, நற்குணமே முழுவதும் குடிகொண்டவராக, அடிமைகள் மீது அதிகம் பரிவு காட்டக்கூடியவராக, பெண்கள் மீது அதிகம் கருணை கொண்டவராக, தொழிலாளராக தொழிலாளர்களுக்கு முன்மாதிரியாக, முதலாளியாக முதலாளிகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக, நல்லதொரு ஆலோசகராக, சுகாதாரத்தை சுகாதாரமாக வாழ்வதற்கு வழிவமைத்து கொடுத்த வள்ளலாக, இந்த மக்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் ஷஃபாத்து பெற்ற தகுதிமிக்க நபியாக, நரகத்தின் பக்கம் சென்றுவிடக்கூடாது என்று பாதுகாப்பு அரணாக விளங்கியவர்கள்தான் நமது காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எல்லா துறைகளிலும் நாம் அவர்களை முன் உதாரணப்படுத்தலாம். அத்துறை துறைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அதனால்தான் குர்ஆனே சாட்சி சொல்கின்றது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, திட்டமாக நிச்சயமாக உங்கள் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ்வே சாட்சி சொல்கின்றான். அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த உலக மக்கள் அனைவருக்குமே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ்வே நமக்கு சாட்சி பகர்கின்றான். அரபகத்திலே பெண்களுக்கு மரியாதை கிடையாது,
பெண்களை விலை மாதர்களாக ஒரு கேளிக்கை பொருளாகத்தான் அவர்கள் கருதுவார்கள். கணவன் மனைவியாக வாழ்வார்கள். கணவன் இறந்துவிட்டால் அந்த கணவனுக்கு பிறந்த மகனே தன் தாயை மணந்து கொள்வான். பெண்களை விலை மாதர்களாக வாங்கி ஒரு வாரம் அல்லது இரண்டு நாட்கள் அந்த பெண்களை வைத்துக் கொண்டு அந்த பெண்களை சீரழித்து கொடுமைப்படுத்திய ஒரு மன்னகம் தான் அரபக மன்னகம். பெண் குழந்தை பிறந்து விட்டால் முகமெல்லாம் கருத்து விடும் அந்த மக்களுக்கு. ஆண் குழந்தை பிறந்தால் பாலூட்டி சீராட்டி தாளாட்டி அதை ஒரு பெரும் பெருநாளாக கொண்டாடக்கூடிய மக்கள் தான் அன்றைய அரபக மக்கள். பெண் குழந்தை பிறந்தால் சப்தம் இல்லாமல் அரவம் இல்லாமல் அந்த குழந்தையை உயிரோடு புதைத்து விடக்கூடிய ஒரு மாபாதக செயல் செய்த மக்கள் தான் அரபக மக்கள். அந்த மண்ணிலே முளைத்தவர்கள்தான் நம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுக்கு உயர்வான வழிவை கொடுத்து உயர்வான பாதையை காட்டி அந்த பெண்களுடைய பாதத்திற்கு தான் சொர்க்கம் இருக்கின்றது என்பதை உலகத்திற்கு முதன் முதலாக அறிமுகம் செய்தவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாயை மதிக்காமல் நடந்த அந்த மக்களுக்கு அல் ஜன்னத்து தஹத் அக்தாமில் உம்மஹாத் கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் தாயின் பாதத்துக்கு தான் சொர்க்கம் இருக்கின்றது என்பதை இந்த உலக மக்களுக்கு அறிமுகம் செய்து கொடுத்தவர்களே நமது நபிகள் நாயகம் அவர்கள்தான். ஆக பெண்களுக்கு மட்டும் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கவில்லை, சாதாரண அடிமைகளையும் உயர்வாக ஆக்கினார்கள். ஹசரத் பிலால் பார்ப்பதற்கே ஒரு அவலட்சணமாக இருப்பார். அஸ்ஸஃபிருல்லா தூய்மையான ஈமான் நிறைந்தவர், அல்லாஹ் மீது அதிகமாக பயந்து வாழ்ந்தவர், ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக அன்பு கொண்டவர் பிலால். ஆனால் பார்ப்பதற்கு அவர் கொஞ்சம் அவலட்சணமாக இருப்பார். உதடுகள் தொங்கிக் கொண்டிருக்கும். அவர் கருப்பர் இனத்தை சார்ந்தவர், ஹபஷி குடும்பத்தை சார்ந்தவர். மிகவும் கருப்பாக இருப்பார், வயிறு ஒட்டி இருக்கும். ஆனால் இஸ்லாத்தின் மீதும் அல்லாஹ் மீதும் ரசூல் மீதும் அதிகமாக அன்பு கொண்டவர் அந்த பிலால். மக்காவிலே அடிமையாக வாழ்ந்தவர், அடிமை தளத்திலிருந்து உரிமை கொடுக்கப்பட்டு அந்த பிலாலைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலாக பாங்கோலிக்கும் ஒரு மாபெரும் தவசீலராக அவரை ஆக்கினார்கள். ஒரு சமயம் மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை அழைத்து, யா பிலால், மக்காவிலே கஅபாவிலே நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஆணை ஏற்று ஹசரத் பிலால் அவர்கள் பாங்கு மேடை ஏறி அல்லாஹு அக்பர் என்ற சங்க நாதத்தை முழங்கினார்கள். அந்த சமயம் மக்கத்து காஃபிர்கள் ஒருவன் இதாப் என்பவன் சொன்னான், இவனெல்லாம் பாங்கு சொல்வதற்கு ஒய்யாரமான மேடை ஏறிவிட்டானே, இவன் ஒரு காலத்தில் இந்த பிலால் இந்த மக்காவின் அடிமை அல்லவா, இந்த முஹம்மது ஏழையின் பங்காளராக ஆகிவிட்டாரே, பணக்காரர்களுக்கு உரிமை கொடுக்கவில்லையே, ஏழைகளுக்கும் சாமானிய மக்களுக்கும் அல்லவா இவர் உரிமை கொடுக்கின்றார் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஏளனமாக பேசியவர்கள்தான். அது மட்டுமா, ஹசரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள், ஹசரத் ஜாபிர் பிரபலியமான ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹி மீது அதிகமாக அன்பு கொண்டவர். அவருடைய தொழில் என்ன தெரியுமா, செருப்பு தைப்பவர். நமது காலிலே நாம் அணுகின்றோமே இந்த செருப்புகளை செப்பன் எடுக்கக்கூடியவர் ஜாபிர். ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கின்றார்கள். ஜாபிர் வருகின்றார்கள். ஜாபிருடைய கையை பிடித்து முசாஃபஹா செய்கின்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜாபிருடைய கைகள் மொரமொரன்று இருக்கிறது, மொரமொரத்து இருக்கிறது. இரண்டு கைகளும் பஞ்சு போன்று இல்லாமல் அந்த இரண்டு கைகளும் மொரமொர என்று இருக்கின்றது. அந்த கையை ரசூலுல்லாஹ் முத்தமிட்டார்கள். ஜாபிருடைய கையை ரசூலுல்லாஹ் முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஹாதிஹி யதுன் லா யமஸ்ஸுஹு ஃபின்னார். எப்பேற்பட்ட வார்த்தையை பாருங்கள். செருப்பு தைப்பவருக்கு கூட சொர்க்கத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கை ஹாதிஹி யதுன், இந்த கை நரக நெருப்பு இவருக்கு தீண்டாது என்பதாக சொன்னார்கள்.
அது மட்டுமா? உழைப்பாளர்களுடைய வியர்வை பூமியில் படுவதற்கு முன்பாக கூலியை கொடுங்கள் என்பதாக 1400 ஆண்டுகள் முன்பாக சொன்னவர்கள்தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய கார்கில் மார்க்கஸ் போன்ற அறிஞர்கள்லாம் சொல்லலாம், உழைப்பாளர்கள் உழைப்பாளர்கள் சொல்லலாம், கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லலாம், ஆனால் இந்த கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஞ்ஞானமே முளைக்காத அந்த காலத்திலேயே உழைப்பாளியின் வியர்வை சிந்துவதற்கு முன்பாக உழைப்பவனின் கூலியை உரிய கொடுக்க வேண்டும் என்று உரைத்த ஒரே நபி நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உழைப்பாளர்களுக்கு மிக மிக முக்கியம் கொடுத்தவர்கள் தான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இப்படி ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளை நாம் பார்த்தாலும் அத்துணை பகுதிகளும் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரித்தான். பிள்ளைகள் மீது அதிகமாக பாசம் கொள்வார்கள், அடிமைகள் மீது அதிகமாக பாசம் கொள்வார்கள், அது மட்டுமா, அனாதைகள் மீது அளவலாவிய ஆனந்தம் கொள்வார்கள். மக்காவிலே மதீனாவிலே அனாதைகளுக்கு சிறந்த மதிப்பு கிடையாது. தாயோ தந்தையை இழந்துவிட்ட அனாதைகளுக்கு மக்கத்து மண்ணிலும் மதீனத்து மண்ணிலும் அன்று சிறப்பு கிடையாது. அதே மக்கத்து மண்ணிலும் மதீனத்து மண்ணிலும் அனாதைகளை இந்த பிள்ளையை வளர்ப்பவருக்கு நான் சொர்க்கத்தை பெற்று தருவேன் என்று சொன்னார்கள். அந்த பிள்ளையை நான் வளர்க்கிறேன் நான் வளர்க்கிறேன் என்று ஏலம் போட்டு எடுத்தார்கள். சொன்னார்கள், அனாதைகள் தலையிலே கையை வைத்து தடவி விட்டால் உங்கள் கையில் அந்த அனாதைகளுடைய ரோமத்தின் எத்துணை ரோமங்கள் உங்கள் கையிலே படுதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிப்பான் என்ற அழகான விஷயத்தை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அனாதைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அனாதைகளுக்கு ஆதரவு கொடுத்து அந்த அனாதைகளுக்கு சம உரிமை கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்திற்கு முழு அடையாளம் காட்டிய ஒரு பெருமகனார் தான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில மக்கள் கணவன் மனைவி கணவனாக இருப்பவன் சில சமயம் கோபக்காரனாக இருப்பான், அதே கணவன் வெளிரங்கத்திலே அன்பானவனாக இருப்பான், வீட்டிற்கு உள்ளே வந்துவிட்டால் கோபக்காரனாக இருப்பான். அந்த கணவனை பார்த்த அவனது பிள்ளைகள் மிரளும், தந்தை வந்துவிட்டான் என்று குழந்தைகள் மிரளும், மனைவியும் மிரளுவாள். வீட்டுக்குள் தந்தை வந்துவிட்டாலே பிள்ளைகள் பயப்படும், மனைவியும் பயப்படுவாள். எப்பொழுதுடா இவன் வெளியே போக மாட்டான் என்று நினைப்பார்கள். ஒரு மாபெரும் அறிஞன் டான்ஸ்லி தத்துவ வித்தகர், அவனுடைய புஸ்தகங்கள் ஏராளமாக இருக்கிறது. அவனது புஸ்தகம் இன்றைய பல்கலைக்கழகங்களில் ஒரு பாடமாக இருக்கின்றது. அப்படிப்பட்டவன் கடைசி காலத்திலே அவன் இறந்து விட்டான். அவன் பிணம் ரயில்வே தண்டவாளத்தில் கிடந்தது. அந்த அறிஞனுடைய பிணத்தை தூக்கி அவனை எடுக்கும் பொழுது அவன் ஜேப்பிலே ஒரு பேப்பர் இருந்தது. அந்த பேப்பரில் அவன் எழுதி வைத்த வாசகம் என்ன தெரியுமா? அவனோ ஒரு பேரறிஞன், ஒரு தத்துவ வித்தகன், அப்படிப்பட்ட அவனுடைய பிரேதத்திலே அவனுடைய பாக்கெட்டில் இருந்த ஒரு வாசகம், தயவு செய்து என் பிணத்தை கைப்பற்றக்கூடியவர் என் மனைவி வசம் ஒப்படைத்து விடாதீர் என்பதாக எழுதியிருந்தான். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியின் மீது அதிகமாக அன்பு வைத்தார்கள். சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக சொன்னார்கள். கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை எப்படி தூய்மையாக ஆக வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். பிள்ளைகள் மீது பாசம், ரசூலுல்லாஹ் அல்லாஹு தஆலா 7 மக்களை கொடுத்தான், 3 மக்கள் சிறு வயதிலே வஃபாத் ஆகிவிட்டார்கள், மீதமுள்ள 4 பெண்மணிகள் ஏறத்தாழ 30 வயது வரை வாழ்ந்தார்கள். ஃபாத்திமா அம்மா மட்டும்தான் 27 வயது இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் பிறகு ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே பாக்கி உள்ள 3 பெண்மணிகளும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அந்த 4 பெண்மணிகள் மீதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான அன்பு வைத்தார்கள். பிள்ளைகள் மீது எப்படி அன்பு வைக்க வேண்டும் என்ற தத்துவத்தை, அந்த அன்பை வெளிப்படுத்தி காட்டிய ஒரே உத்தமர் அது நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். வெளியூருக்கு செல்வதாக இருந்தாலும் ஃபாத்திமா அம்மா வீட்டுக்கு சென்று விட்டுத்தான் வெளியூருக்கு செல்வார்கள்.
வெளியூரில் திரும்ப வரும் பொழுது தன் மகள் ஃபாத்திமா வீட்டில் முதன் முதலாக வருவார்கள். அந்த அளவிற்கு பிள்ளைகள் மீது அதிகமாக பாசம் காட்டினார்கள். பேரப்பிள்ளைகள் ஃபாத்திமா அம்மாவிற்கு அல்லாஹு தஆலா மூன்று குழந்தைகள் கொடுத்தான், ஹசன், ஹுசைன், உம்மு குல்சும். அந்த மூன்று பிள்ளைகள் மீதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அன்பு வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் தொழுவார்கள், எப்பொழுது சுஜூத் செய்வார் என்று எதிர்பார்ப்பார்கள் அந்த பிள்ளைகள். ரசூலுல்லாஹ் சுஜூத் சென்றதும் அந்த பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் மீது ஏறிக்கொண்டு சவாரி செய்வார்கள், கொஞ்சம் கூட கோபம் பட மாட்டார்கள். அந்த பிள்ளைகள் மீது அதிகமாக அன்பு செலுத்துவார்கள். அந்த பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கி அந்த பிள்ளைகளோடு சந்தோஷமாக பேசிக் கொண்டிருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எல்லா விஷயத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து, வாழ்க்கை என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை நமக்கு வடிவமைத்து கொடுத்தவர்கள் தான் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய பிறந்த மாதமான இன்றைய பிறை ஒன்று இன்ஷா அல்லாஹ் நமது இல்லங்களில் ரசூலுல்லாஹுடைய அவர்கள் மீது கோர்வை செய்யப்பட்ட மௌலித் மஜ்லிஸ் நடத்துங்கள். உங்கள் பள்ளிகள் நடத்துவார்கள், கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளையும் அதை ஓதுங்கள். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும். ஆகவே அன்பார்ந்த நன்மக்களே, உலமா பெருமக்களே, பெரியோர்களே, ரசூலுல்லாஹுடைய அழகிய முன்மாதிரியை பற்றி நாம் நிறைய பேசலாம். நாம் அந்த அழகிய முன்மாதிரிகள் அனைத்தையுமே நமது வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். அதிலே முக்கியமான ஒன்று என்னவென்றால், நமது வாழ்க்கையில் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துக்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரையிலும் ரசூலுல்லா சுன்னத்துக்களை நாம் பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலிருந்து இரவு படுக்கும் வரையிலும் அவருடைய வாழ்க்கையை மட்டும் நாம் ஒரு நாள் வாழ்க்கையை மட்டும் நம்மால் பேச முடியாது. ஒரே ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை மட்டும் நாம் ஒரு நாள் பேசி முடிக்க முடியாது. காரணம், ரசூலுல்லாஹ் தூக்கமே கிடையாது. லாயனாமு கல்பி, கண்கள் தூங்கும், உள்ளம் தூங்காது. பெருமானாருடைய கண்கள், கண்கள் மட்டும் தூங்கும், உள்ளம் தூங்காது. காரணம், அந்த உள்ளம் அல்லாஹ்வோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் செய்ய தஹஜ்ஜத் தொழுவார்கள். அவர்களுக்கு ஆறு நேர தொழுகைகள் ஃபரலாக்கப்பட்டது. தஹஜ்ஜத் தொழுவார்கள், தொழுது விட்டு கொஞ்ச நேரம் கண் அயறுவார்கள், பிலால் வந்து ரசூலுல்லாஹ் எழுப்புவார்கள். சுபுஹ் தொழுவார்கள், சுறுசுறுப்பாக இருப்பார்கள். ஆக இந்த உலகத்திற்கு எல்லா விஷயத்திலும் எல்லா துறைகளிலும் முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகி வாழக்கூடிய நாமும் அவருடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் நாம் நமது வாழ்க்கை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் வாழச் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.